ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இஸ் ஸ்ரீஜித் ஸ்கெச். நான் உங்கள் ஸ்ரீஜித். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவலான ஒரு குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னடா குட் நியூஸ், சொல்லு 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 அப்படிங்க கேட்குறது எனக்கு தெரியுது. என்ன குட் நியூஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம நேற்றுலேருந்து இதை பற்றி தான் பேசியிருக்கோம். நேற்றுலேருந்து ரொம்ப நாள் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதான் இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப் 2020 நடத்தினதும் நடத்தினானுங்க, பெரிய அக்கப்போர் ஆகிடுச்சு. என்னென்ன எல்லாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கோடு தரேன், அந்த கோடில் பார்த்தீங்கன்னா 3 ரிவார்டு இருக்கும். ஸோ 3 ரிவார்டில் அந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு இதுக்குன்னு தனியாக சொல்லணும்னு அவசியமில்லை, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கிற மாதிரி, நேற்று பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னே சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கோடு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் போய் சர்வர் டவுன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் பெரிய பஞ்சாயத்தாகி சர்வர் பிளாக் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு சர்வர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, நீங்கள் 6 மணிக்குள்ளே எடுக்கிறவங்களாம் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த நியூஸே பார்த்தீங்கன்னா நடராத்திரியில் போட்டிருக்கிறாங்க. ஸோ யாருக்கு அது தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோவில் கூட நம்ம இதை தான் பற்றி கிளியராக பேசியிருந்தோம். இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிங்க. கமெண்ட்லேயும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ கிளைம் ஆயிடுச்சு, ப்ரோ நான் கிளைம் பண்ணிட்டேன், நான் கிளைம் பண்ணிட்டேன், 11 மணிக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு டைமோட மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ சொன்ன எல்லாருக்குமே தேங்க்ஸ். நான் கூட நினச்ச நிறைய பேர் கிளைம் ஆகும். ஸோ பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பாதி பேருக்கு அதை கிளைம் ஆச்சு, அது பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயம் தான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கிளைம் ஆகலை. ஸோ அதாவது நான் கிளைம் பண்ணிட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துருச்சு, ஆனால் இன்னும் என் இன்கமுக்கு வரல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் காலையில் வீடியோலேயே அதை தான் சொன்னேன், அதை தான் இப்போவும் திருப்பியும் சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வரும். நீங்கள் நேற்று நைட்டு பண்ணீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 11 மணிக்குள்ளே வந்து மேபி 1 or 2 days ஆகலாம். ஸோ அது கொஞ்சம் பிஸி சர்வர் ப்ராப்ளம் நிறைய பேர் போட்டனால உங்களுக்கு மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ இன்னும் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 24 ஹவர்ஸ் கூட ஆகலை. இப்போ வந்து சரிடா அதை பற்றி ஏன்டா பேசுகிற, வேறு ஏதாவது குட் நியூஸ் நீ அதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா நேற்று நான் ரெடீம் பண்ணல. ஸோ அதான் அந்த கோடு போட்ட சர்வர் வேறு லெவல் பிஸி, உள்ளே போகலை, ரெடீம் ஆகலைன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் ஒரே சங்கடம் அப்படிங்கும் போது, என் சங்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆகலை. அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கும் வேலை செய்யலை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நானும் ரெடீம் பண்ணல ப்ரோ, மிஸ் பண்ணிட்டேன் அப்படி மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ என்கிட்ட பேக் கூட இல்லை ப்ரோ, இதுதான் ப்ரோ நான் பார்த்துருந்தேன், நான் நெட்டை அவ்வளோ தூரம் வேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன் அப்படிங்கலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரு வேறு லெவலான ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்ல முடியும். என்ன ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் சான்ஸ் தந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது என்ன அப்படிங்கிற பார்க்க முடியாது. ஒரு சின்ன ப்ரொமோஷன் பண்ணிடலாம். என்ன ப்ரொமோஷன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் தான். ஸோ அவரோட சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், B2K Brothers YT. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவர் சேனலோட நேமு. ஸோ அவர் சேனல் வீடியோஸ் போய் பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவருக்கும் அதுமாதிரி வேறு லெவலில் சப்போர்ட் கொடுங்க. ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க கைஸ். எல்லாருமே ஒவ்வொரு வீடியோ, எல்லா யூடியூபர்ஸும் ஒவ்வொரு வீடியோ போடுறக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ பெரிய யூடியூபர்ஸில் இந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்லேருந்து தான் அவங்களும் வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே எல்லாத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நாம கூட பார்த்தீங்கன்னா 50K ரீச் பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னும் வேறு லெவலில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் ரொம்ப சீக்கிரமாகவே 50K அடிச்சல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ மறக்காமல் அவர் சேனல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பேக் டு த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நல்ல நியூஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த செகண்ட் சான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பி நமக்கு வந்து அந்த கோட் ரெடீம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. இந்த டைமிங்குள்ளே நீங்கள் பண்ணணுங்க மாதிரி. அது ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பசங்க எல்லாருமே போயிட்டு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போயிட்டு, நீங்கள் எங்களை ஏமாற்றிட்டீங்க, நாங்கள் அவ்வளோ தூரம் நெட்டு செலவு பண்ணி பார்த்தோம், அப்புறம் எங்கள் டைம் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு, அவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு நீங்கள் எங்களை இப்படி ஏமாத்திங்க, கரி நல்லனால ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா வேறு லெவலில் சொல்லியிருந்தாங்க. கமெண்ட் எல்லாத்துலேயுமே திருக்கி விட்டுருந்தாங்க. ஸோ அதனால கரீனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இவனுங்க விட்டா அப்புறம் அவ்வளோதான், எல்லா பஸ்கே ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து கூட்டிட்டானுங்க, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செகண்ட் சான்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு 9 to 11 மணிக்குள்ளே உங்களுக்கு டைம்ப்பா, யாரெல்லாம் ரெடீம் பண்ணுமோ போய் ரெடீம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, October 19th இன்றைக்கி நைட்டு 9 to 11 உங்களுக்கு டைம் காய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பைர்டு தான் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வெப்பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பனில் தான் இருக்குது, பட் கோடு எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நைட்டு 9 to 11 o'clock வரைக்கும், 11 PM வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டும் ஓப்பன் ஆகும், அதே மாதிரி உங்கள் கோடும் செல்லுபடி ஆகும். ஸோ நீங்கள் எல்லாருமே போய் அந்த கோடை போய் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோடு என்ன எல்லோரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களை டிஸ்பிளேல கூட போட்டு கட்டுறேன், FFIC, அப்புறம் பார்த்தீங்கன்னா 33NT, அது கூட பார்த்தீங்கன்னா EUKA, இதுதான் பார்த்தீங்கன்னா கோடு. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேல கூட காட்டுறேன். ஸோ அப்படியே மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் 9 o'clock அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வேணால் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டம் அப்படியே அள மோதும் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சர்வர் டவுன் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாமே சர்வர் டவுன் ஆகும். இன்றைக்கி காலையில் விட்ட ஈவெண்ட்டில் கூட சர்வர் டவுன் ஆச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா, அப்புறம் மதியம் ஒரு 3 மணி பக்கத்தில் தான் அந்த ஈவெண்ட்டே வந்துச்சு, நடுவில் தூக்கிட்டானுங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஸோ எனிவே
கைஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோடெல்லாம் புது கோடெலாம் கிடையாது, இன்றைக்கி நீங்கள் லைவ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா லைவ் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கிட்ட கோடு கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம சேனல் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கோடு என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால இப்போ நான் உங்களுக்கு கோடு கட்டுற பாருங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கோடு. ஸோ கரெக்டாக 9 to 11 o'clock அந்த டைம் டியூரேஷனில் கூட நீங்கள் போய் அந்த கோடு ரெடி பண்ணிக்கோங்க அப்படிங்க நான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன வெப்சைட்டில் போய் பண்ணணும் உங்களுக்கு தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. போயிட்டு உங்களோட ஜிமெயில்னால் ஜிமெயில், இல்லைனா ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக். ஸோ எது வழியும் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடி எதில் இருக்கும். ஸோ அது வழியே நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா இந்தியான்னு போட்டு உங்களோட பேர் காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகி அந்த கோடு போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ மேக்ஸிமம் 24 hours பார்த்தீங்கன்னா உங்கள் இன்கேம் வேலெட்டுக்கு வந்து, அதாவது இந்த மெயில் மேலே இருக்குல்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 rewards அமைச்சிருவாங்க. ஸோ மெக்கானிக்கல் பேக்கு, அதுக்கு மெக்கானிக்கல் லிங்க்ஸ் பேக்கு, அது கூட பார்த்தீங்கன்னா ரோபோ பெட்டு, அப்புறம் விங்கிள் வாக், இந்த 3 prizes உங்களுக்கு ஃப்ரீயாகவே தந்துருவாங்க. ப்ரோ நான் கெஸ்ட் ஐடி வச்சுருக்கேன் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதிலே கொடுத்துருப்பாங்க. கெஸ்ட் ஐடி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் இல்லைனா ஜிமெயிலில் வந்து நீங்கள் வந்து பைண்ட் பண்ணிக்கோங்க. பைண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க மேலே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சீக்கிரம் போய் பைண்ட் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் ரெடீம் பண்ணி அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸில் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி தரமாட்டாங்க. ஸோ ரெண்டாவது சான்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெடீம் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக ரெடீம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டல் அப்படிங்கிறக்காக நான் இப்போ உங்களுக்காக வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேற்று மிஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அப்படி ஒரு விஷயம் நடந்தது கூட அவங்களுக்கு தெரியாமல் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு வேறு அளவில் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த செகண்ட் சான்ஸாவது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அப்படி நினச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வேறு அளவில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேட்டஸ்லாம் போடுங்க. ஸ்டேட்டஸ் போடுற டைமில் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் காண்டாக்ட்டில் இருக்கவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அது மூலயமா போய் அவங்களும் அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸில் எடுத்துப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், உங்கள் எல்லாத்துக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டைம் கரெக்டாக சொல்லிடுறோம் பாருங்கள், 9 PM to 11 PM. இதுக்கு இதை தவிர எப்படி ரொம்ப கிளியராக சொல்கிற அப்படிங்க எனக்கு தெரியல. ஸோ எல்லாருமே இந்த செகண்ட் சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கோடு பார்த்தீங்கன்னா ஒரே கோடு தான், 3 rewards ஒரே கோடு தான். ஒன்றும் கவலைப்படாதீங்க, கிளைம் பண்ணவங்க நேற்றே ரெடீம் கோடு போட்டு ரெடீம் பண்ணவங்களுக்கு வந்து கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடும், இல்லைனா 1 or 2 days வந்துடும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும், வராமலாம் போகாது. இன்றைக்கி கிளைம் பண்ண நேற்று மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இன்றைக்கி போய் கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த விட அவ்வளோதாங்க, உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படி தான் நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கே டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க சேனல் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவருக்கும் போய் அவர் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த விட அவ்வளோதான், உங்களோட ஆசமான விடலை பகனே. அது வரைக்கும் ஹேவ் அன் கைஸ், டாடா பாய்.